தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று தமிழக அரசு அதிகாரியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் வேலை செய்து வந்தவர் நடிகர் விவேக். விவேகானந்தன் என்கிற பெயரை விவேக் என்று சுருக்கி சினிமாவில் காமெடியனாக அறிமுகப்படுத்தியவர் டைரக்டர் பாலச்சந்தர். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்கிற காமெடி பஞ்ச் டயலாக் மூலம் மிகவும் புகழ்பெற்ற காமெடியனாக மாறிவிட்டார் விவேக். சினிமாவில் மிக பெரும் உயரத்தை எட்டி பிடிக்கும் வரை சென்னை தலைமைச் செயலகத்தில் தான் பார்த்து வந்த தமிழக அரசு அதிகாரி பணியை விடாமல் செய்து வந்தார் நடிகர் விவேக் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தற்போது 60 வயதாகும் நடிகர் விவேக் சொந்த ஊர் கோவில்பட்டி அருகே இருக்கும் இழுப்பை ஊரணி என்கிற சிறிய கிராமமாகும். ஆனால் இவர் பிறந்தது மதுரை மாநகரத்தில். விவேக்கின் தந்தை ஆசிரியராக பணி செய்து வந்தார். சினிமாவில் புகழ்பெற்ற பிறகு நடிகர் விவேக்கிற்கு சின்ன கலைவாணர் என்கிற அடைமொழி கிடைத்தது. இதற்கு காரணம் இவரது காமெடியில் மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசும் காட்சிகள் அதிகம் இருந்ததுதான். அதே சமயம் டபுள் மீனிங் வசனம் பேசுவதிலும் கைதேர்ந்தவர் நடிகர் விவேக். இந்திய அரசு நடிகர் விவேக்கிற்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கி கௌரவம் செய்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று திடீரென்று நடிகர் விவேக்கிற்கு நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவரை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு எக்மோ சிகிச்சை தரப்படுவதாக மருத்துவமனை வட்டாரத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது உடல்நிலை சீரியஸாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நேற்றுதான் சென்னை அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் நடிகர் விவேக். நடிகர் விவேக் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று அவரது ரசிகர்களும் தமிழக மக்களும் சினிமா துறையைச் சேர்ந்தவர்களும் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ நடிகர் விவேக் நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டும். குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மறந்து விடாதீர்கள், குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது முற்றிலும் இலவசம்.